ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 31 முழுவதுமாக இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய பண்புகள் எல்லாவற்றையும் குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அது உயர்ந்தது என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் குணசாலிகளாக இருந்தால் அவர்களுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அவர்கள் உயர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட குணசாலியான பெண்களை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குணசாலியான பெண்களை கண்டுபிடித்து அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களும் இன்றைக்கு சொற்ப பேர்தான். ஏனென்றால் அதை காட்டிலும் அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற பெண்களை பார்ப்பதை காட்டிலும் அவர்களுடைய அழகுக்கும் கலருக்கும் அல்லது நகைக்கும் அல்லது பணத்திற்கும் படிப்பிற்கும் இன்னைக்கு ஏராளமானவை முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நல்ல பண்புள்ள பெண்களை கண்டடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக சொற்பமானவை தான். ஆனால் இங்கு குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணசாலியான பெண்ணாக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ வேண்டும். பெண்களாகிய நாம் நம்மை பார்த்து பிறர் சொல்ல வேண்டும், இவர்கள் குணசாலியானவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், குணம் அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் என்று சொல்லி நம்மை உயர்ந்த நிலையிலே நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய தன்மைகள் ஒரு 7 விதமான முத்துக்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கு குணசாலியான ஸ்திரீயிடம் அநேக முத்துக்கள் காணப்படுகிறது. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொன்னேன். இங்கே அநேக முத்துக்கள் காணப்படுகிறது. அதிலே ஒரு 7 விதமான முத்துக்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 13 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதிலே கீழே 17 வசனங்கள், 13 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிப்போமே. ஆனால் முதலாவது அவளிடம் சுறுசுறுப்பு என்னும் முத்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். சுறுசுறுப்பு என்னும் முத்து, ஒரு பெண்ணிடம் மிகவும் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்னவென்றால் சுறுசுறுப்பு மிகவும் அவசியமான ஒன்று. சிலர் எப்பொழுதுமே மெதுவாகவே தான் தங்களுடைய வேலைகளை செய்வார்கள், தங்கள் கடமைகளை செய்வார்கள். படிப்பென்றாலும் அது மெதுவாக தான், வேலை என்றாலும் ஒரு சின்ன வேலை என்றாலும் அதை முடிப்பதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் குணசாலியான ஸ்திரீயோ சுறுசுறுப்பு உள்ளவளாக அவள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி உற்சாகத்தோட அவள் வேலை செய்கிறாள். அப்படியானால் அவளுக்கு ஒரு சுறுசுறுப்பு உள்ள அனுபவம் காணப்படுகிறது. அதிகாலையில் அவள் எழும்புகிறாள். எழும்பி சுறுசுறுப்பாக தன் வேலைகளை முடித்து தனக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அங்கே பணியாற்றுகிற எல்லா வேலைக்காரர்களுக்கும் அவள் படியளக்கிறாள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எவ்வளவு ஒரு பொறுப்புகள் இருந்திருக்கும், அதிலும் மத்தியிலும் எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்திருக்கும், அவற்றின் மத்தியிலும் அவள் ஒரு சுறுசுறுப்பு உள்ளவளாக காணப்படுகிறாள். வசனம் சொல்லுகிறது, சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை செல்வத்தை சம்பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. செல்வத்தை சம்பாதிப்பதற்கு சுறுசுறுப்பு அவசியம். சோம்பேறித்தனமாக படுத்திருப்போமே ஆனால் நாம் செல்வத்தை சம்பாதிக்க முடியாது, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. ஒரு பெண் என்றால் அவர்களுக்கு மிகவும் அவசியமானது சுறுசுறுப்பு. எதை செய்தாலும் வேகமாக, துரிதமாக,
ஆர்வத்தோடு கூட சுறுசுறுப்பாக நாம் செய்ய வேண்டும். அந்த ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த ஆண்டவரும் சுறுசுறுப்புள்ளதான ஆண்டவர். எவ்வளவு சுறுசுறுப்பு! ஏனென்றால் அவர் பகலெல்லாம் கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். இரவெல்லாம் அவர் ஜெபித்தார். அவருக்கு தூங்குவதற்கு நேரமில்லை. படகில் பிரயாணப்படும் பொழுதுதான் சற்று அவர் கண்ணாயிருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு! அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற பெண்களாகிய நீங்களும் நானும் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் நேரப்பட எழுந்து தன்னுடைய வேலைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமையல் வேலை என்று கிச்சனுக்குள்ளே மணிக்கணக்காக நின்று நேரத்தை செலவு பண்ணுகிறவர்களாக அல்ல. நேரத்தை நாம் திட்டமிட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக இந்த கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்திலே சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு போவதற்கும் ஆலயத்திற்கு போவதற்கும் ஆலயத்திலே போய் பணிவிடைகளை செய்வதற்கும் அப்படிப்பட்ட சுறுசுறுப்புள்ள எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீயின் முதலாவது முத்து அவளிடத்திலே சுறுசுறுப்பு என்னும் முத்து காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சுறுசுறுப்பு அவசியம். சோம்பேறித்தனமாய் இருப்பீர்களே ஆனால் அந்த சோம்பேறித்தனம் என்னும் படுக்கையை தூக்கி எரிந்து விட்டு சுறுசுறுப்புள்ளவர்களாக மாறுங்கள். அதிகாலை எழும்பி ஆண்டவரை தேடிவிட்டு உடைய கடமைகளை செய்ய ஆரம்பியுங்கள். கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த சுறுசுறுப்பு நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. முதலாவதாக அவளிடத்திலே காணப்பட்டது சுறுசுறுப்பு என்னும் முத்து. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அவளிடத்திலே பொறுப்பு என்னும் ஒரு முத்து காணப்படுகிறது. 11வது வசனத்திலே, 31வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது என்று வாசிக்கிறோம். 12வது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அப்படி என்றால் ஒரு பொறுப்பு, ஒரு உத்தரவாதம் என்று சொல்லலாம். அவள் தன் வீட்டாருக்கு மட்டுமல்ல, தன்னுடைய புருஷன் அவங்களுக்கு மட்டுமல்ல, தன் வீட்டார் எல்லாருக்கும் அவள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறபடினாலே அவளுக்குள்ளாக ஒரு பொறுப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள் என்று வாசிக்கிறோம். என்னென்ன கொடுக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பொறுப்பு அவளுக்கு. அந்த பொறுப்பை, அந்த உத்தரவாதத்தை அவள் சரியாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலே வாசிப்பு, தன் வீட்டார் அனைவருக்கும் வெட்டைப்புரை உடுத்தியிருப்பதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் என்று வாசிக்கிறோம். ஒரு பொறுப்பு, குடும்ப பொறுப்பு. பெண்களாகிய நமக்கு குடும்பத்திலே பொறுப்பு இருக்க வேண்டும். ஏதோ வாழுகிறோம், கணவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஒரு பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்த உத்தரவாதம் நமக்கு இருக்க வேண்டும். புருஷனை குறித்த உத்தரவாதம் நமக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், இந்த குடும்பத்தை எப்படி நான் நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகரிடத்தில் அந்த பொறுப்பு இல்லை. அநேக மனைவிமாரிடத்தில் பொறுப்பு இல்லை. ஏதோ வருகிறது வருமானம், ஏதோ வாழுகிறோம் போகிறோம் என்று ஒரு திட்டமிடுதல் இல்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக கணவன்மார் பொறுப்பற்றவர்களாக காணப்படுகிறார்கள். பிள்ளைகள் பொறுப்பற்ற பிள்ளைகளாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு குணசாலியான ஸ்திரீ பொறுப்பு என்னும் முத்தை உடையவளாய் காணப்படுகிறார். நமக்கும் பொறுப்பு அவசியம். அவள் தன் புருஷனுக்கு மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவர் மேலும் அவள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாள். எனவேதான் அதிகாலையில் எழுந்து தன் வீட்டார் அனைவருக்கும் அவள் செய்ய வேண்டிய கடமைகளை அவள் செய்து அவளுடைய உத்தரவாதத்தை அவள் நிறைவேற்றுகிறாள். அவளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அவளுடைய வீட்டிலே எவ்வளவு வேலைகள் இருக்கும் அதற்கு எல்லாவற்றிற்கும் அவள் பொறுப்பாக இருந்து சரியாக குடும்பத்தை நடத்தி செல்லுகிற பெண் தான் குணசாலியான. நமக்கும் அந்த பொறுப்பு அவசியம். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்று அல்ல, குடும்பத்தின் மேலே பொறுப்புள்ளவர்களாக. இன்றைக்கு அநேக கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்க வேண்டும், அந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக திறப்பில நின்று ஜெபிக்கிற அந்த பொறுப்பு கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை உங்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ரட்சிக்கப்படாத குடும்பமா இருந்தால் அவர்களை ரட்சிப்புக்குள்ளா நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்பு என்னும் முத்து குணசாலியினிடத்திலே காணப்படும் இரண்டாவது முத்து. நாமும் பொறுப்புள்ளவர்களாக மாறுவோம். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக குணசாலியான ஸ்திரீடத்திலே காணப்படுகிற முத்து திறமை என்கிறதான முத்து. 16th வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம். 19th, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் என்று வாசிக்கிறோம். 22, இரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு என்று வாசிக்கிறோம். 24th வசனம், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்திலே ஒப்புவிக்கிறாள். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு திறமை உள்ள பெண்ணாக அவள் காணப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்கள் அநேக துறைகளிலே சாதிக்கிறார்கள். எல்லா திறமைகளும் ஆண்களுக்கு ஏற்ப திறமைகளாக எல்லா வேலைகளையும் இன்றைக்கு பெண்களும் செய்கிறார்கள். விமானங்களை ஓட்டுகிறார்கள், ரயில் ஓட்டுகிறார்கள், பேருந்துகளை இயக்குகிறார்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறார்கள், ஆட்டோ ஓட்டுகிறார்கள். இப்படி டிரைவிங் தொழில் மட்டுமல்லாதபடி எல்லா பொறுப்புகளிலும் உயர்ந்த பொறுப்புகளில் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் அவ்வளவு திறமை உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஒரு குணசாலியான ஸ்திரீயிடத்திலும் திறமை என்கிற முத்து காணப்படுகிறது. நாம் எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்தில்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் சொல்லும் வரைக்கும் எதையும் நாம் சாதிக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மிடத்துல என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நம்ம ஆண்டவருக்காக உபயோகப்படுத்த வேண்டும். அழகாக அவள் செய்கிறாள், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். ஒரு பெண் தான், யோசித்து பாருங்கள், ஒரு ஆண் தான் போய் ஒரு வயலை வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் என்றால், ஆனால் இவள் எவ்வளவு ஒரு பொறுப்புள்ளவளாக, திறமை எவ்வளவு ஒரு திறமை உள்ளவளாக அதை விசாரித்து அதை வாங்கி அதை திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம். எத்தனை கம்பளங்களை உண்டு பண்ணுகிறாள், எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பாக எழுந்து கடமைகளை செய்து தனக்கு இருக்கிற திறமையை கொண்டு, தனக்கு பேச்சு திறமை இருந்தால் அதை பேசி அந்த ரத்தாம்பர கம்பளங்களை எல்லாம் உண்டு பண்ணி அதை விற்று தன்னுடைய குடும்பத்தை அழகாக நடத்துகிற பெண் தான் குணசாலியான ஸ்திரீ. திறமை என்னும் முத்தவளுக்குள்ள எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல். எதையும் தெரியாது என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. தெரியாது, என்னால முடியாது அப்படிலாம் கிடையாது, என்ன முடியும் அப்படி என்கிற ஒரு பொறுப்பு உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, கிட்டத்தட்ட ஆண்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் அவள் பொறுப்பாக நின்று செய்கிறதை பார்க்க. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெண்களாகிய நமக்கும் ஆண்டவர் அநேக திறமைகளை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற திறமைகளை ஆண்டவருக்காக உபயோகிப்போம். வீடுகளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை நீங்கள் செய்து, ஏதோ வேலைகளை நீங்கள் செய்தோம், குடும்பத்தை நடத்தினோம், சாப்பிட்டோம், வாழ்ந்தோம் என்று இராதபடிக்கு உங்களுக்குள்ள திறமைகளை வெளியே நீங்கள் கொண்டு வர வேண்டும். இல்ல, பேசுகிற திறமைகள் இருக்கிறதா, அல்லது எழுதுகிற திறமைகள் இருக்கிறதா, பாடுகிற திறமை உங்களுக்கு இருக்கிறதா, ஆண்டவருக்காக அதை உபயோகப்படுத்துவேன். இல்ல, பேசுறீங்களா, ஒரு இடத்துல ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை இயேசுவண்டை ஆதாயப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிறது திறமை. நீங்க முடியாது என்று படுத்து கிடக்க அவசியம் இல்லை, முடியும் என்று சொல்லி நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த குணசாலியான பெண்ணிடம் திறமை என்னும் முத்து காணப்படுகிறது. அந்த திறமையை உபயோகித்து நேர்த்தியாக குடும்பத்தை சிறப்பாக நடத்துகிறாள். இது என் வேலை அல்ல, இது என் புருஷன் செய்கிற வேலை, இது என் வேலை அல்ல, இது என் மாமியார் செய்கிற வேலை, இது என் வேலை அல்ல, என் மாமனார் செய்கிற வேலை. இப்படி பங்கு போடாதபடி நமக்கு என்ன திறமை இருக்கிறதோ, படித்திருந்தால் உங்கள் வேலையிலே என்ன திறமை இருக்கிறதோ அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். வீட்டிலே பொறுப்புள்ளவர்களாக உங்களுக்கு இருக்கிற திறமைகளை நீங்கள் வீட்டிலே உபயோகப்படுத்துங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் இந்த குணசாலியான ஸ்திரீயை போல மாறுவீர்கள். குலசாலியான ஸ்திரீடத்திலே மூன்றாவது காணப்பட்ட முத்து திறமை என்னும் முத்து. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உபயோகித்து குடும்பத்திலே குணசாலியான பெண் என்று பெயர் வாங்குகிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 4th, 31:26 வாசிக்கிறோம்,
தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கு. ஞானம் என்னும் முத்து, இன்றைக்கு இது மிகவும் அவசியமான ஒன்று. பெண்களாகிய நமக்கு ஞானம் அவசியம். ஞானம் என்று சொல்லும் பொழுது சின்ன பிள்ளைகளை நான் நல்லா படிப்பேன், எனக்கு ரொம்ப ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானத்தினால நல்லா படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கினேன். இதெல்லாம் ஒரு ஞானம் இருந்தாலும் குணசாலியான ஸ்திரீ குறித்தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். அவள் பேசினாலே ஞானமான கவனமான அர்த்தமான வார்த்தைகளை பேசுகிறாள். இன்றைக்கு நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாயை நாம் எப்படி திறக்கிறோம், வாயில் வந்த வார்த்தைகளை பேசி விடுகிறோம், பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி விடுகிறோம், கூப்பமான வார்த்தைகள் வாயிலே வந்து விடுகிறது, பேசக்கூடாத வார்த்தைகள் எந்த இடத்திலே, இன்றைக்கு அநேகருக்கு அந்த ஞானம் இல்லை. எந்த இடத்திலே நாம் பேச வேண்டும், எந்த இடத்திலே நாம் வாயை திறக்க வேண்டும், எந்த இடத்திலே நாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு அநேகருக்கு தெரியவில்லை. அதனால்தான் அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிறது. வாயாடியான பெண்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு குணசாலிக்கு அவசியம் ஞானம் என்னும் முத்து. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், எதை பேசினாலும் கவனமாக நாம் பேச வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு பேச்சின் மூலம் பிறர் காயப்பட்டு விடக்கூடாது, பிறருடைய மனது நோகக்கூடாது, பிறர் நம்மால் கண்ணீர் வடிக்க கூடாது. அப்படிப்பட்ட வாயாக நம்முடைய வாய் இருக்கக்கூடாது. திறந்தாலே ஞானம் சொல்ல வேண்டும். நம்மை பார்த்து என் மனைவி எவ்வளவு ஞானமாக பேசுவாள், எவ்வளவு ஞானமாக குடும்பத்தை நடத்தி செல்வாள், அப்படி சொல்லுகிற அளவுக்கு ஞானம் உள்ள பெண்களாக, நல்ல படிப்பு ஞானம் இருக்கலாம், ஆனால் உலக காரியமாக அல்லது பொதுவாக எப்படி ஞானம் இருக்கிறது, வார்த்தைகளை பேசி வாயாடி என்று பெயர் எடுக்கிறோமா, இல்லை குணசாலியான ஸ்திரீயை போல வாயை நாம் ஞானம் விளங்க திறக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாய் ஞானம் விளங்க திறக்க வேண்டும். பேசினாலே எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று பிறர் சொல்ல வேண்டும். அவள் பேசினால் எனக்கு சமாதானமாயிருக்கும் என்று சொல்ல வேண்டும். அவள் பேசினால் என் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்ல, அப்பா வாய திறந்துட்டாலே அப்படி என்று பிறர் நம்மை சொல்லக்கூடாது. நம்முடைய வாயிலே அப்படிப்பட்ட ஞானமான வார்த்தைகளை ஆண்டவர் வைப்பாரா? ஒருவேளை இதுவரை அப்படி இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, காயப்படுத்தி விடுகிறேன், பிள்ளைகளை காயப்படுத்தி விடுகிறேன், குடும்பத்தை காயப்படுத்தி, கணவரை காயப்படுத்தி, மாமியார் ஏதாவது பேசி விட்டுறேன், மாமனார் ஏதாவது பேசிடுறேன், அல்லது சபை நடுவிலே எதையாவது ஒரு காரியத்தை நான் பேசி விடுகிறேன், மக்கள் மத்தியிலே பேசக்கூடாதபடி ஞானமற்றவளா இருக்கிறேன் என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், ஆண்டவரே குணசாலியான ஸ்திரீயை போல ஞானம் என்னும் முத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் அந்த ஞானம் என்கிற முத்தை உங்களுக்கு தருவாராக. அடுத்தபடியாக குணசாலியான ஸ்திரீயிடத்திலே முதலாவது சொன்னேன், அவளுக்குள்ள சுறுசுறுப்பு என்னும் முத்து காணப்பட்டது. ரெண்டாவது பொறுப்பு என்னும் முத்து காணப்பட்டது. மூன்றாவது திறமை என்னும் முத்து காணப்பட்டது. நான்காவதாக ஞானம் என்னும் முத்து காணப்பட்டது. ஐந்தாவதாக 31:20 நாம் வாசிக்கிறோம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறான். பெருந்தன்மையான பெருந்தன்மை என்னும் ஒரு முத்து அவளிடத்திலே காணப்பட்டது. இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. தாராள மனசு என்று சொல்லலாம், உதாரத்துவமாக கொடுக்கிற மனசு, பிசினித்தனம் இல்லாத மனசு, என்ன வேணாலும் சொல்லலாம். சிறுமையானவர்கள் இவ்வளோ ஹஸ்டப் ஹார்ட் ஒர்க் பண்றா, உழைக்கிறாள், சம்பாதிக்கிறா, அதிலே எவ்வளவு ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறாள். சிறுமையானவர்களுக்கு தன் கையில் ஏழைகளுக்கு உதவி செய்கிற அந்த நல்ல கொடுக்கிற பண்பு ஒரு குணசாலியான ஸ்திரீயிடத்திலே இன்றைக்கு அநேகரிடத்திலே அந்த பண்புகள் அநேகர் பிசினித்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். கத்தர் எவ்வளோ சம்பாதிக்கவர்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், நல்ல சம்பாத்தியங்கள், ஆனால் அவர்களுடைய கை நீட்டப்படுவது கிடையாது. ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீயை கொடுத்து வாசிக்கிறோம், அவள் அவ்வளவு சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து சிறுமையானவர்களுக்கு அவள் உதவி செய்கிறாள், ஏழைகளுக்கு அவர் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். கொடுக்கிற பழக்கம் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு உண்டு. பெண்களாகிய நமக்கு கொடுக்கிற பழக்கம் இருக்கு.
எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. கொடுத்தாவது நான் ஊழியத்தை தாங்குகிறேன் அல்லது ஏழைகளை தாங்குகிறேன் என்று நாம் முன்வர வேண்டும். பல நிலைகளிலே எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியாது, நான் வெட்கப்படுவேன் அப்படி என்றால், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் இந்த பொருளாதாரத்தின் மூலம் ஊழியத்தை நான் தாங்க வேண்டும். பெருந்தன்மை என்னும் முத்து நமக்கு அவசியம். சிலருக்கு பணத்தை எடுக்க வேண்டும் என்றாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அப்படி இருக்க கூடாது, தாராளமா கொடுக்கும். கொடுக்க 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும். கொடுக்க கொடுக்க நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். சேர்த்து வைத்து எதையும் நாம் கொண்டு போவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான் நீங்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ஆண்டுடைய வருகை வறுமையானால் எதையும் நாம் கொண்டு போக முடியாது, சம்பாதித்த எதையும் நாம் கொண்டு போக முடியாது. எனவே இருக்கிற நாட்களிலே பெருந்தன்மையோடு கூட நாம் காணப்படும், உதார குணம் உள்ளவர்களாக நாம் காணப்படும். ஊழியர்களுக்கு கொடுப்போம், கர்த்தருக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், சிறுமையானவர்களுக்கு கொடுப்போம், நம்முடைய கரங்களை நீட்டுவோம். சிறுமையானவர்களுக்கு நம்முடைய கரத்தை நீட்டுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாமே வைத்து 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 அனுபவித்து வாழுவோம் என்று நம்ம நினைக்க கூடாது. எப்படி கொடுக்கலாம் ஆண்டவருக்காக என்று சொல்லி அந்த கொடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. சிறித்தனம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணுகிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரா, அதுலேருந்து நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அதுலேருந்து எடுத்து நாம் கொடுக்கிறவர்களாக மாறவே. நிறைய நல்ல ஆசீர்வாதங்களை உங்க வீட்டில் அனுபவிக்கிறீங்களா? இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அந்த கொடுத்தலின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க ஒண்ணுதான் கொடுத்துருப்பீங்க, ஆனா ஆண்டவர் அதற்கு திருப்பி பல மடங்கு உங்களுக்கு தரும். நான் அநேக நேரங்களில் அதை அனுபவித்திருக்கிறேன். இல்லாத ஜனங்களுக்கு ஒரு ஒரு சேலை, ஒரு புடவை நீங்க கொடுத்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு தரும். ஒன்னு கொடுத்த நமக்கு ரெண்டு என்று அப்படி அல்ல, மூன்று நான்கு என்று ஆண்டவர் தரும். அதை நீங்கள் செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து கொடுங்க. குணசாலியான ஸ்திரீயினுடைய ஒரு பண்பே, ஏழைக்கு தன் கையை அவள் நீட்டுகிறாள். பெருந்தன்மையாக இருங்க, மனரம்யமாக இருங்க, அப்பொழுது அதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆறாவதாக 31:26 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்படின்னா ஆலோசனை என்னும் முத்து அவளிடத்திலே காணப்படும். இவ்வளவு ஒரு நல்ல பண்பு பாருங்க, நல்ல நல்ல பண்புகள் இந்த குணசாலியான ஸ்திரீனிடத்துல இருக்கிறது என்று நீதிமொழிகள் 31 நாம் பார்க்கிறோம். இந்த பண்புகள் நமக்கும் அவசியம். அங்கிட்ட கேளுங்க, ஆலோசனை என்னும் முத்து அவளிடத்திலே காணப்பட்டது. சில பெண்களிடத்துல நல்ல ஆலோசனைகள் இருக்கும், நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். சில குடும்பத்திற்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள், கணவன்மாருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள். தொழில் செய்ய போறோமா, இப்படி நம்ம செய்வோம், சில ஆலோசனைகளை கொடுப்பார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலமா, சில ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி செய்யலாம் என்று சொல்லி, படிப்பா ஒரு திட்டமிடுதலுக்கு சில ஆலோசனைகள் அவர்களுக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஒரு வீடு கட்டவா இப்படி நம்ம கட்டினா நல்லா இருக்கும். இப்படி பெண்கள் ஆலோசனை கொடுக்கிற பெண்களாக மாற வேண்டும். குணசாலியான ஸ்திரீயின் இடத்துல அந்த ஆலோசனை கொடுக்கிற பண்பு, தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு ஆலோசனை கொடுக்கிற பெண்ணாகவே காணப்பட்டார். வேதத்தில கூட அநேக பெண்கள், சில பெண்கள் குணசாலி இல்லாத, அதாவது சில கேடான ஆலோசனைகள், தவறான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஏவாளை போய் பார்க்கிறோம், சாராளை குறித்து வாசிக்கிறோம், யோபுவின் மனைவி, எல்லாரும் பார்க்கும் ஆமானின் மனைவி, இவர்கள் எல்லாம் தூர ஆலோசனைகளை கொடுத்தவர்கள், தவறான ஆலோசனைகளை கொடுத்தவர்கள். இப்படி அல்ல, நம்ம கொடுக்கிற ஆலோசனை நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான ஆலோசனைகளாக இருக்க வேண்டும். நம் வாயை திறந்து சொல்லுவோமே ஆனால் அந்த ஆலோசனைகள் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீனிடத்திலே அந்த பண்பு காணப்படுகிறது. அவள் வாய் திறந்தாலும் சொன்ன ஞானம் என்னும் அவளிடத்தில் இருந்தது. அதே அந்த வாயாலே அவர் ஆலோசனை கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் ஆசீர்வாதமா இருக்கும். யாராவது நம்மிடத்திலே வந்து தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்கிறார்களே ஆனால் நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய காயங்களை கட்டுகிறதாக இருக்க வேண்டும்.
மாறாக நாமும் அவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு வரும்பொழுது கஷ்டத்தோடு கஷ்டமாக நாமும் அதையும் பேசி இன்னும் கொஞ்சம் அவங்கள நம்ம வேதனைப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. நாம் அவருடைய காயங்களை கட்டி அனுப்புகிற அல்லது நல்ல ஆலோசனை நீங்க இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யுங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாக குணசாலியான ஸ்திரீனிடத்திலே ஆலோசனை நோக்கி காணப்பட்டது. உங்களிடத்திலும் அந்த ஆலோசனை ஆண்டோட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், என்னை தேடி வருகிறவர்கள் என்னை நாடி வருகிறவர்கள் என்னிடத்தில் ஆலோசனைக்காக வருகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை நான் கொடுக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். கடைசியாக குணசாலியான ஸ்திரீனிடத்திலே காணப்படுகிற பண்பை குறித்து நாம் வாசிப்போமே ஆனால் 31:25 அவள் உடை பலமும் அலங்காரமும் ஆயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். 22 இரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு என்று வாசிக்கிறோம். சுத்தம் என்னும் முத்து அவளிடத்திலே காணப்படுகிறது. எப்பொழுதும் அவள் அழகாக எப்பொழுதும் தகுதியான நல்ல உடை அணிந்தவளாக அவள் காணப்படுகிறதா சொல்லியிருக்கு. மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும், மெல்லிய புடவை என்பது காட்டன் சாரி, நீட்டா சாரி கட்டி அப்பொழுதும் சுத்தமாக பார்ப்பதற்கு அவளை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி உள்ளவளாக அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக ஒரு அலங்காரமான உடை அணிந்து. இன்றைக்கு அலங்காரமான உடைகள் இல்லை, அந்த நாட்களில் எல்லாம் அலங்காரமான உடைகள் இருந்தது, இந்த காலத்தில் அப்படி இல்லை. நவீன காலமாய் மாறி உடைகள் எல்லாம் நவீனமாக மாறிவிட்டது. ஆனால் எப்பொழுதும் குணசாலியான பெண் சுத்தமாக தன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பொருட்கள் எடுத்த இடத்திலே பொருட்கள் இருக்கும், சில வீடுகள் குப்பைகளாக இருக்கும், அப்படி அல்ல, நமக்கு அது அவசியமானது. அநேக நல்ல பண்புகள் இருந்தாலும் சிலர் வீட்டை சுத்தமாக வைப்பதில்லை, தங்களை தாங்கள் சுத்தமா ஏதோ இருக்கிறோம் வீட்டில் தானே இருக்கிறோம், அப்படி அல்ல. குணசாலியான ஸ்திரீயிடத்திலே சுத்தம் என்னும் முத்து காணப்பட்டது. அதுபோல நம்மிடத்திலும் அந்த முத்தை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும். பலமும் அலங்காரமுமானது எவ்வளவு ஒரு நீச்சா, எல்லாவற்றிலும் தகுதி உள்ள பெண்ணாக இருப்பவர் தான் குணசாலியான ஸ்திரீ. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீயை போல நம்மை சுத்தமாக வைத்துக் கொண்டு நீச்சாக உடை அணிந்து எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள், இரு கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கா அதை நல்ல நீச்சா துவச்சி அயன் பண்ணி கட்டி போகும்போது கம்பீரமா போகணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவும் அப்படியே இருக்கக்கூடாது, சோர்வாக நல்ல அலங்கரிப்பு உள்ளவர்களாக சுறுசுறுப்புள்ளவர்களாக சுத்தம் உள்ளவர்களாக நம்மையும் நம்முடைய உடமைகளையும் வீட்டையும் எப்பொழுதும் பராமரித்து அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு அவசியமானவன் சொல்லுது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் இல்லை. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட முத்துக்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட முத்துள்ள பெண்களாக நாமும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட முத்துள்ள பிள்ளைகளை கண்டுபிடியுங்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்டுபிடியுங்கள், இப்படிப்பட்ட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கு உலகம் அழகையும் பணத்தையும் படிப்பையும் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. குணசாலியான பெண்களாக கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு குணசாலியான பெண்களை தருவாராக. இருக்கிற நாமும் குணசாலிகளாக மாறுவோம். குணசாலியிடமான பெண்களிடத்திலே காணப்பட்ட 7 முத்துக்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது சுறுசுறுப்பு என்னும் முத்து நமக்கு அவசியம். ரெண்டாவது பொறுப்பு என்னும் முத்து நமக்கு அவசியம். திறமை என்னும் முத்து நமக்கு அவசியம். ஞானம் என்னும் முத்து நமக்கு அவசியம். பெருந்தன்மை என்னும் முத்து நமக்கு அவசியம். ஆலோசனை என்னும் முத்து நமக்கு அவசியம். சுத்தம் என்னும் முத்து அவசியம். இந்த 7 முத்துக்கள் நமக்கு இருக்குமே ஆனால் மூப்பர்களோடும் பெரியவர்களோடும் அவர் இருக்கும் பொழுது பெயர் பெற்றவராக இருக்கிறார். இத்தனை முத்துக்கள் நிறைந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் தான் தேசத்து மூப்பர்களோடு கூட பழகி இருப்பான், பெருமையாக இருக்க முடியும். என் மனைவி குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி உங்கள் புருஷன்மார் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். என் மனைவியை போல குணசாலியான ஸ்திரீ யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பெயர் பெற்றவர்களாக விளங்க வேண்டும். வாயை திறந்தால் ஞானம் விளங்க உங்கள் வாயை நீங்கள் திறக்க வேண்டும். இந்த பண்புகளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்களும் குணசாலியான ஸ்திரீகளாக மாறுங்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே,
ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? விளை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வாசிக்கிறோம். முத்துக்களை போல இந்த ஏழு விதமான முத்துக்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதுபோல எங்கள் பிள்ளைகளை எப்படி மாற்றும், சுறுசுறுப்புள்ளவர்களாக அவர்களை மாற்றும், கர்த்தர் கொடுத்த திறமைகளை ஆண்டவருக்காக உபயோகிக்கிறவர்களாய் மாற்றும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்புள்ள பெண்களாய் கர்த்தர் மாற்றுவீராக, விசேஷமா எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானம் உள்ள பெண்களாய் மாற்றும், தங்கள் வாய்களை ஞானம் விளங்க அவர்கள் திறக்க வேண்டும், ஞானமான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றும். ஒருவேளை அப்படிப்பட்ட திறமைகள் எனக்கு இல்லையே, அந்த ஞானம் எனக்கு இல்லையே என்பார்களே, உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும், பெருந்தன்மை உள்ளவர்களாக மாற்றும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே கொடுத்து மற்றவர்களை மகிழ பண்ண கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக சாதிக்கிற பெண்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கு வருகிற பெண்களும் அப்படிப்பட்ட குணசாலியான திரையோவர் தங்கள் மகன்மார்களுக்கு நல்ல மகன் மகள் வேண்டும், மருமகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல குணசாலியான பெண்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரங்களிலே பெண்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இதுல எந்தெந்த காரியத்திலே குறைவு பெற்றிருக்கிறோமோ அதையெல்லாம் அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீ குணசாலிகளாய் மாற்றும். தொடர்ந்து உடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.